ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. புது ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பழைய ஃபோட்டோவை தொடக்க போகும்போது தானாக கலண்டுருச்சு. ஓகே, புது ஃபோட்டோ மாட்டிங்களான்னு மாட்டியாச்சு. மகாராஷ்டிராவில் எல்லார் வீட்டிலையுமே இந்த மாதிரி பித்தளையில் சாமி இருக்கும். சாமியெல்லாம் நல்லா அந்த பித்தாமரி எல்லாமே போட்டு நல்லா விளக்கிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த வெத்தலையில் தான் வைக்கணும் சாமியை. வந்து இந்த 9 நாளைக்கும் இந்த வெத்தலை வச்சு தான் சாமி வைக்கணும். 9 நாளைக்கு சாமியை நகர்த்தவே கூடாது. ஃபோட்டோவாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள வச்சுருக்க ஃபோட்டோவும் வெத்தலையில் தான் இருக்கணும். எல்லா சாமியுமே பார்த்திங்கன்னா வெத்தலையில் வச்சாச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க வெத்தலை எல்லாமே வீட்டில் நாங்கள் என்னோடய செடியிலேருந்து நான் வந்து எடுத்தது. வெத்தலை கொடியிலேருந்து பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்கினது. இந்த வெத்தலை மாலை வந்து சாமி அறைக்கும் நம்ம வந்து நவதானியங்கள் முளைக்க வச்சுருக்க அந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தட்டுக்கும் நம்ம வந்து கொண்டு வர மாதிரி வைக்கணும். இதுதான் ப்ராசஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் கூப்பிட்டு பத்தி காமிக்க சொல்லிட்டேன். எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. நாங்கள் தான் ஏற்றிட்டு சிம்பிளாக சாமிக்கு முன்னாடி கோலமும் போட்டு நவதானியங்கள் வந்து பேப்பரில் வந்து நம்ம மண் வச்சு அந்த கலசத்தில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 1 ரூபாய் காயின், பாக்கு வந்து முழுசாக இருக்கும். அடுத்து மஞ்சள் குங்குமம் இதை தண்ணியில் போட்டுட்டு அந்த தேங்காவை அது மேலே வச்சிடணும். தண்ணி தேங்காய் வந்து அலசிட்டு வைக்கணும். அலசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடணும். நான் வந்து கலசத்துக்குள்ளே வெத்தலையை வச்சுருக்கேன். ஒரு சிலர் மாயிலையும் வைப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன வந்து சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட முடியுமோ அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். முடியாதவங்க எதுவுமே தேவையில்லை, வீட்டில் சமைச்சு நைவேத்தியம் வந்து காமிச்சா கூட ஓகே. ஸோ இந்த தடவை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால் சாமிகிட்ட வச்சாச்சு. பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறதுல வச்சாச்சு. இப்போ வந்து இந்த நவதானியங்கள் முளைக்க வச்சுருக்க அந்த தட்டு பார்த்திங்களா, அதில் வந்து பூவே இருக்காது, கலசத்து மேலே பூவே இருக்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்து பூ வைக்கக்கூடாது, 2வது நாள்லேருந்து தான் அதில் பூ வைக்கணும். ஃபஸ்ட்டு டே வந்து வெத்தலை தான் ஹைலைட்டு, வெத்தலை தான் முறை, அதுதான் வந்து என்ன சொல்கிறது கல்ச்சர்னு சொல்கிறது. வெத்தலையில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணி ஆகணும். அதனால் அதில் பூ வைக்கக்கூடாது. இன்றைக்கி நாளைக்கு தான் பூ வைக்கணும். 2வது நாள்லேருந்து பூ வைக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து நவதானியங்கள் போடும்போது குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் எப்படி போடுவோம் அப்படின்னா, குட்டி பையன் வரதுக்கு முன்னாடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து போடுவோம். இப்போ குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் கையில் கொடுத்து அவனையும் போட சொல்கிறது, அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட், அடுத்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போடுற மாதிரி போடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து நவராத்திரி எப்படி வச்சுருக்கோம், நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் சாமி வைக்கிறதுன்னு சொல்கிறது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30, 7:40 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒன்று ஒன்றா எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு எல்லாம் தான் இருக்கணும். வெத்தலை மாலை நம்ம போட்டிருக்கிறது 9 நாள் அப்படியே இருக்கணும். அதை வந்து பார்த்து பக்குவமாக கட்டி நம்ம வந்து அந்த தட்டுக்கு வரைக்கும் கொண்டுட்டு வரணும். ஸோ நம்ம பூஜை அறை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து கொண்டு வந்து வைக்கிறது தான் முறை. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு விரதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஜவ்வரிசி உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு சைட் டிஷ்க்கு பச்சை மிளகா செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க சாமிக்கு நைவேத்தியம் காமிச்சிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் 9 நாளைக்கு உள்ள சாப்பாடு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜவ்வரிசி உப்புமா சாப்பிடுவாங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸு மோர் இது வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. எதாக இருந்தாலும் டெய்லி வந்து ஜவ்வரிசி உப்புமா சாப்பிட முடியாது. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.